வணக்கம் நண்பா. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு அப்புறமா லான்ச் ஆகிடுச்சு டார்க்கோட கிராட்டஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். என்ன, 6 வருஷத்துக்கு அப்புறமா? ஆமாங்க, இவங்க இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்தது இந்த January 26th தான் உங்களோட வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுமே. எக்ஸாக்ட்லி, கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது ஹோண்டா ஹார்னட் பைக் இருக்கு இல்லையா, அந்த பைக்கை வந்து உங்களுக்கு திரும்ப பார்க்குற மாதிரியாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் உள்ள 125cc பைக்லாம் எப்படி இருக்கும், அதோட டிசைனை ஒத்த மாதிரி தான் இந்த பைக்கோட டிசைன் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக்கையும் கூட கொடுக்குது. இவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி T6X அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பைக்குக்கு வந்து பேர் வச்சுட்டு அதை வெளியே மார்க்கெட்டுக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ லான்ச் ஆகிருக்க நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராட்டஸ் அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 6 வருஷ கேப்பில் இந்த பைக்கோட டிசைன் அப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் வந்து மோனோஷாக் சப்சப்பரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு சைட்லையுமே வந்து டிஸ்க் பிரேக்கில் தான் வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க. இவங்க கிராட்டஸ் அண்ட் கிராட்டஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ல வந்து பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிராட்டஸ் மாடலோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,92,499 இந்த கிராட்டஸ் ஆரோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,07,499 முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற சப்சிடிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். சேம் லைக் ஓலா, இந்த ஓலாலாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் கூட பார்த்துருப்பீங்க. இந்த கல்கத்தா, பாம்பே இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த சப்சிடிலாம் எதுவுமே கிடைக்கல. இந்த சப்சிடிலாம் போக இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராட்டஸ் மாடலோட பைக் வந்து 110,000 கிராட்டஸ் ஆரோட ப்ரைஸை வந்து 125,000 வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா சிட்டிஸை நாங்கள் கவர் பண்ணிடுவோம். முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, புனே இந்த மாதிரி சிட்டிஸில் தான் நாங்கள் முதல் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் 2வது கட்டமாக நாங்கள் வந்து 100 சிட்டிஸில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராட்டஸோட டார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 Nm டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். இதில் 7.5 kW எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதுவே கிராட்டஸ் ஆறில் பார்க்கும்போது 38 Nm டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இதில் 9 kW மோட்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் உள்ள எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது இந்த மோட்டார் கொஞ்சம் பெரிய மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிராட்டஸ் மாடல் வந்து 0-40 km/h ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறதுக்கு 4 செகண்ட் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராட்டஸ் ஆறு வந்து 3.5 செகண்டில் அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 km வந்து கிராட்டஸுக்கு, இதுவே கிராட்டஸ் ஆறுக்கு வந்து 105 km அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே ஈகோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் ரிவர்ஸ் மோடும் உண்டு. இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து செயின் டிரைவால ரன் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் வந்து ஒரு மிட்ரைவ் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கிராட்டஸ் பைக்லேயுமே 4 kW லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அலுமினியம் கேசிங்கில் கவர் ஆகிருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து IP67 ரேட்டிங்கோடு வருது. இந்த பைக்கோட டெஸ்ட் டிரைவ் பண்ணதில் வந்து 180 km வந்து எங்களுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரியல் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு குறையும். குறைஞ்சபட்சமாக ஒரு 120 km கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த பேட்டரியை வந்து 1 hour வந்து 25% சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹோம் சார்ஜரில். இதுவே ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 1 hour 80% வரைக்கும் சார்ஜிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிராட்டஸ் ஆறுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போக போக தான் தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.